ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு புது ட்ராமா பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா 2022 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ராமா ஒரு சூப்பரான ரொமான்டிக் காமெடி ட்ராமா தான் காய்ஸ். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். இனிமேல் இந்த ட்ராமாவும் அண்ட் மை சைல்டுஹுட் ஸ்வீட் ஆஃப் பியானோஸ் ட்ராமாவும் நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் ஆயிரும். ஏன்னா எனக்கு சம்மர் ஹாலிடே விட்டுட்டாங்க. சரி வாங்க எபிசோட் 1க்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின்க்கு வந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி எப்போ நீ வருவ, பாஸ் கோபமாக இருக்காரு அப்படின்ட்டு மெசேஜ் வருது. நம்ம ஹீரோயின் வந்து, இதோ நான் வந்துடுறேன், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், அதனால தான் என்னால் வர முடியல, சீக்கிரமாக வர பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இங்கே கட் பண்ணி ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. ஒரு ஆள் ஒரு பொண்ணுக்கிட்ட, நீ மெங்ககிட்ட சொல்லியா வந்தாலா இல்லையா அப்படின்னு, நீ அவள் வரன்னு சொன்னால் இதோ வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாளா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ சீக்கிரமாக வர சொல்லு, பாஸ் ரொம்ப கோபமாக இருக்காரு அப்படின்னு, இதோ நான் வர சொல்கிறேன், நான் மறுபடியும் வேணா கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு, ஆமாம் கால் பண்ணி சீக்கிரமாக வர சொல்லு அப்படின்ட்டு அவரை சொல்லிட்டு போகிறாரு. இங்கே அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின்காக தான் வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் தான் மெங். கட் பண்ணி இங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவோட பேர் என்னென்னா லூ. இவரோட பெரிய கம்பெனியோட சிஇஓ. இவருக்கு வந்து எப்போவுமே ஒர்க்கில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். இவர் வந்து ஒரு கான்ட்ராக்டரை வந்து சைன் பண்ண வேண்டியது, ஆனால் அது வந்து அவரால் சைன் பண்ண முடியல, ஏன்னா அவர் கிளையண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ திட்டுறாரு, என்ன நினச்சிக்கிறாருன்னா, ஒரு அதாவது அவரோட எம்ப்ளாயீஸால தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏதோ எம்ப்ளாயி தப்பு பண்ணிட்டாங்க, ஸோ அதனால தான் வந்து என்னால் அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ண முடியலன்ட்டு நம்ம ஹீரோ வந்து காய்ச்சி மோச்சுன்ட்டு கத்திக்கிட்டே இருக்காரு, எல்லாரையும் போட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு. அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு கொடுக்காம அவனுக்கு எப்படி கொடுக்க முடியும், என் ப்ராஜெக்ட் நல்லா தானே இருந்தது, நம்ம எதாவது தப்பு பண்ணம்மா, யார் தப்பு பண்ணா அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு வந்து செம்மையாக மூளை, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப பிபி எல்லாம் ஏறிடுச்சு. நம்ம ஹீரோ வந்து செம்மையாக கத்துறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், இன்னொருத்தன் இந்த மாதிரி, சார் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்க்குறோம், நம்ம எப்படியாவது மறுபடியும் கிளைண்ட் கிட்ட பேசி பார்க்கலான்னு, என்ன பண்ண உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இங்கே ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. வந்தோடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து, ஏண்டி இவ்வளோ நேரம் சீக்கிரம் வாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவள் சொல்கிறா, நான் ஹீரோக்கு 2 கப்பு காஃபி கொடுத்துட்டேன், அவன் ஆனால் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி இது வந்து ஆறி போயிடுச்சு, இதில் வந்து ரொம்ப சுகர் இருக்குன்ட்டு அதை வந்து குடிக்கவே மாட்டிக்கிறான், ஸோ நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி, சரி நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்களோட பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே வச்சுட்டு ஹீரோவோட கேபின்குள்ளே போகிறாங்க. இங்கே ஹீரோ கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து, உங்களுக்கு எதாவது வேணுமா, டீயா காஃபியா கேட்கும் போது நம்ம ஹீரோ டீன்றாரு. ஹீரோயின் கேட்குறாங்க, சுகர் போடவா வேணாமான்னு, சுகர் போடுன்றாரு. பால் ஊத்தவா வேணான்னு, பால் ஊத்து அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோக்காக காஃபி பண்ணிட்டு அதை கான்ஃபிடென்ட்டா எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோக்கு வைக்கிறாங்க. அப்ப ஹீரோ கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட காஃபி பண்ண சொல்லலையே அப்படின்னு, இல்லை நீங்க இதை குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை அதை அப்படியே பாக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை எடுத்து குடிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு அதை குடிக்கும் போது அவரோட மைண்ட்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது, அவருக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன்லாம் குறையுது. அதை குடிச்சோன்னேதான் வந்து ஹீரோ என்ன பண்ணிடுறாருன்னா, பின்னாடி 3 பேர் நின்றுட்டு இருப்பாங்களா, அவங்கள போட்டு நம்ம ஹீரோ நல்லா திட்டிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட வந்து, இந்த மாதிரி நீங்கள் 3 பேர் போயிருங்க, வெளில போங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்க அப்பா தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர், வாங்கடா வெளில போயிடலாம், இவன் ரொம்ப திட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வெளில போயிடுறாங்க. நெக்ஸ்ட் வெளில போய் உட்காந்து பேசிட்டு ரொம்ப கோவப்படுறாரு இவருன்னு. இவர் கோவப்பட்டால் தான் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும், இவர் இருக்கிறதுனால நம்ம இங்கே இருக்கோம், எல்லாம் முடியாது, நம்ம எப்படியாவது வந்து இந்த கான்ட்ராக்ட் என்ன ஆச்சு நம்மளும் கண்டுபிடிச்சி ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோவும் ஹீரோயிங்கும் இருக்காங்க. ஹீரோயிங் சொல்கிறாங்க, ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு வந்து ஹீரோ ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்களா, இருக்கும், என்ன இருக்குன்னா உங்களோட பணம் வந்து ஜாஸ்தியாக வந்து அந்த அவர் கொடுக்குறாரா இருக்கும், ஸோ அதனால தான் உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவங்கள அக்செப்ட் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு. நீ சொல்கிறது மட்டும் கரெக்டாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். சரி எனக்கு ஒரு வேலை பண்ணு, நான் அவளோட செக்ரட்டரி, அதாவது இந்த கிளைண்ட்டோட செக்ரட்டரியோட ஒன்று மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுறேன், நீ அவளோட பேசிட்டு வான்னு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங்க அங்கே போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ஹீரோயிங்க அந்த செக்ரட்டரி பொண்ணுக்காக போகிறாங்க. அங்கே வந்து ஹோட்டலில் உட்காந்து தான் வந்து அந்த மீட்டிங், அதெல்லாம் வந்து பொண்ணும் நம்ம ஹீரோயிங்க பேசிட்டு வந்துடுறாங்க. இப்போது ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க,
இந்த மாதிரி நீங்கள் சொன்னது வந்து கரெக்டு தான், அதை நான் சொன்னலை அது கரெக்டு தான், ஏன்னா அந்த கிளையண்ட் இருக்காருல்ல, அவர் வந்து நிறைய காசு வந்து அவருக்கு ஆஃபர் பண்ணுறாங்களா, ஸோ அதனால தான் வந்து அவர் அக்செப்ட் பண்ணாரா, நீங்கள் வந்து கொஞ்சம் அவரோட கம்மியாக கொடுக்குறதுனால தான் ரிஜெக்ட் பண்ணிட்டாரா அப்படின்னோனே, ஓ அப்படியா அப்படி தான் அந்த பொண்ணு சொன்னாலா அப்படின்னோனே, ஆமாம் அப்படின்னோனே, எப்படி அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னோனே, அவர் வந்து அவள் அந்த பொண்ணு 3 வருஷமாக வந்து வேலை செய்கிறா அப்படின்னோனே, என்ன மாதிரி அவளும் 3 வருஷம் வேலை செய்கிறா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இங்கே ஹீரோ என்னமோ உட்காந்து யோசிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின்க்கு வந்து ஏதோ கால் வருது, ஏதோ அவர் தான் கால் பண்ணுறாரு அப்படின்னு, சரி நீ அட்டன் பண்ணணும்னு ஹீரோயிங்கோ அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்க நம்ம வந்து பேசிக்கலாம், அதாவது அந்த கிளையண்ட் சைன் போட வேண்டியது இருக்குல்ல, நம்ம ஹீரோ அவர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோவை கூப்பிட்டு நாங்கள் கொஞ்சம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோவை வந்து ஆ சரின்னு சொல்லு நம்ம போகலாம் அங்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் சரி சார் நாங்கள் அங்கே வந்துடுறோம் அப்படின்னு உடனே, ஓகே நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு வாங்கி வந்துடுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு, பாஸ் நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குமா, ஆ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. ஆனால் அந்த மீட்டிங்க்கு நம்ம ஹீரோ போகல, வெறும் ஹீரோயின் மட்டும் போகிறாங்க. அப்போ கேட்குறாங்க, என்ன ஹீரோ எங்கன்னு, ஹீரோ வரலன்ட்டாரு என்ன மட்டும் பேசிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோவால் இன்னும் நிறையா பணம்லாம் கொடுக்க முடியாது, அவருக்கு தெரியும் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுன்ட்டு, ஸோ அவரால் உங்களுக்கு அவ்வளோ மணிலாம் கொடுக்க முடியாதா, ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மணி அவரால் கொடுக்க முடியாது, ஸோ நாங்கள் கொடுக்குறதே நீங்கள் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நாங்கள் எப்படி பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா சூப்பராக பண்ணுவோம், ஸோ எங்களால் மணியெல்லாம் ஜாஸ்தியாக கொடுக்க முடியாதுன்னு வார். இதுதான் அவங்களோட பிளான், என்னென்னா இவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி அவர் நிறைய காசு கொடுத்தாரு சொன்னால் நம்ம ஹீரோ நிறைய காசு கொடுப்பார்ல, அதுதான் வந்து நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோயின் கிட்ட நீ மட்டும் போய் இந்த மாதிரி நீ நல்லா காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வா, அவன் இதுதான் அவன் பிளான். ஒருவேளை அவன் வந்து நிறைய காசு கொடுக்குறான்னு தெரிஞ்சா நான் நிறைய காசு கொடுப்பேன்ல, ஸோ எங்கிட்டருந்து காசு வாங்கலான்னு பார்க்குறேன், என்னால் முடியாது அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் போகிறேன் நீங்கள் யோசிச்சு பதில் சொல்லுங்கள், எங்களுக்கு வந்து சைன் போடலாமா வேணாமான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போ பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே அந்த கிளையண்ட் வந்து ஆஹா பிளான் போச்சு அப்படின்ற மாதிரி நின்றுட்டு வந்திருக்காரு. இங்கே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது, அது வந்து நிறைய சிஇஓக்குலாம் வந்து அவார்டு கொடுக்குறாங்க போல். அங்கே நம்ம ஹீரோயிங்க போகிறாங்க, அப்போ ஒரு லேடியை பார்க்குறாங்க. அந்த லேடி கேட்குறாங்க, நான் எங்கேம்மா உட்காரணும் அப்படின்ற மாதிரி, மேடம் நீங்கள் அங்கே உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயிங் வந்து கொஞ்சம் ஜென்டலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்படின்ற மாதிரி அட்ரஸ் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ஹீரோயிங் அவங்களோட இடத்துக்கு வந்து உட்காந்துடுறாங்க. அவங்க வந்து உட்காந்துட்டு அந்த அவார்டு ஷோ இருக்குல்ல அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோக்கு வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி அந்த கிளையண்ட் இங்கே வந்திருக்காருன்னு நம்ம ஹீரோ பார்க்குறாரு. நெக்ஸ்ட் அந்த கிளையண்ட் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நான் உங்களோட கம்பெனிக்கே வந்து சைன் போடுறேன், உங்களோடய கான்ட்ராக்ட் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோ சந்தோஷமாயிடுறாரு. ஹீரோயின்கிட்டயும் அவன் ஓகேன்னு சொல்லிக்கிட்டான் அப்படின்னு இவங்களோட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி காசு கொடுக்காமல் இந்த மாதிரி பண்ணால் அவர் ஒத்துப்பாருன்னு தெரியும் நம்ம ஹீரோயின்க்கு, அதுதான் அவங்க பிளானு. நெக்ஸ்ட்டு இங்கே அந்த அவார்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம ஹீரோக்கு நிறைய அவார்டாக கிடைக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோயின்க்கு ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருதா, ஸோ அதனால் நம்ம ஹீரோயின் வெளியில் வந்துடுறாங்க. வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டைரி இருக்கா, அதை எடுத்து ஏதோ எழுதுறாங்க. ஆக்சுவலி அது என்னென்னா அவங்க வந்து எப்போவுமே ஒரு டைரியில் இந்த மாதிரி நான் இன்றைக்கி என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து திக் மார்க்காக போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் நம்ம ஹீரோயின் வேலை செய்கிற லாஸ்ட் டே, அதாவது 3 வருஷமாக நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு செக்ரட்டரியாக இருந்திருப்பாங்க, இதுதான் லாஸ்ட் டே. நம்ம ஹீரோயின் ரிசைன் பண்ண போகிறாங்க. அப்போ ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பலாம் இருக்கும் போது தான் ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கும் உனக்கு ஹோட்டல் புக் பண்ண அப்படின்னு ஒன்று சரின்னு சொல்லிட்டு புக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே இவங்க ரெண்டு பேருக்கும் டின்னர் சாப்பிடும்போது நம்ம ஹீரோ ஹீரோயின்க்கு வந்து கிஃப்ட்டெல்லாம் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து நான் ரிசைன் பண்ணுறதுக்காக தான் கிஃப்ட் கொடுக்குறாங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோ அது கொடுக்கல, நம்ம ஹீரோயின் நல்லா வேலை செய்கிறாங்க, ஸோ அதனால தான் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவை மறந்துட்டாரு நம்ம ஹீரோயின் இன்னைக்கு ரிசைன் பண்ண போகிறது. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கு இன்றைக்கி என்ன நாள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கி என்ன நாள் ஏப்ரல் ஃபுல் டேவா அப்படின்னு உடனே, ஏய் நடிக்காத இதை பாரு, இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஜாபுக்கு சேர வந்தேன், ஸோ இன்றைக்கி தான் என்னோடய லாஸ்ட் டே, நான் ரிசைன் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் டீமில் வேலை செய்யணும், டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யணும், நான் செக்ரட்டரியாக இருக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ என்ன நினச்சிக்கிற, நீ செக்ரட்டரியாகவே இரு, உனக்கு அந்த வேலை தான் கரெக்டாக இருக்கும், அண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அது உனக்கு இது இல்லை, ஃபிட்டானது இல்லை, ஸோ உனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ உன்னால் அதில் சேர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ எப்படி என்னை பற்றி அப்படி சொல்லலாம், என்னால் முடியும், நான் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு உன் கம்பெனிக்கு வந்தேன், ஆனால்
நிலமை அப்படி இல்லை, அதனால தான் நான் செக்ரட்டரியாக மாறினேன், இல்லைனா நான் கன்ஃபார்மாக வந்து ஒரு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன நீ நினைக்கிற, இல்லை உனக்கு அந்த இது அது அங்கே வேலை செய்கிற இது இல்லை, பொட்டென்ஷியல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும். நீ எப்படி என்ன சொல்லலாம், நீ தானே அன்றைக்கி சொன்னேன் 3 வருஷம் கழிச்சு நான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்ட்டு, ஆனால் ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிறேன்னு இதை பாரு, செக்ரட்டரியாக இருந்தால் உனக்கு வந்து நிறைய காசு கிடைக்குது, இல்லை நீ இதில் இருக்க வேண்டியதானு, இல்லை எனக்கு அதில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாங்க. உனக்கு பொட்டென்ஷியல் இல்லாதாலும் உன்னால் வந்து அது உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் கோவம் மாதிரி நிறைய ட்ரிங்க்லாம் குடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ கிட்டே நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு, எதுக்குன்னு என் வீட்டுக்கு வா உனக்கு உனக்கு காமிக்கணும்னு சொன்னேன். நம்ம ஹீரோயின் வராங்க, சார் ஹீரோ வராரு. அப்போ ஹீரோ வீட்டை பார்த்து இது என்ன ஒரு பொண்ணோட வீடு மாதிரியே தெரியல அப்படின்னு, ஆமாம் உன் கூட சேர்ந்து சேர்ந்து உன் செக்ரட்டரியாக இருந்து என் லைஃப் வந்து ஒரு என் வீடு வந்து ஒரு மினி ஆஃபீஸாகவே மறைச்சிது பார், அது உன் சட்டை இது பார் உன்னோட ஷூ அது பாரு உன்னோட டாக்குமெண்ட் எல்லாம் எனக்கு என்னோட வீடு மாதிரியே இல்லை இது, உனக்கு இவ்வளோ வேலை செஞ்சேன் ஆனால் எனக்கு நீ அன்றைக்கி சொன்னல அந்த ஒரு நம்பிக்கை தான் இந்த மாதிரி நான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறேன்ட்டு, ஏன் இப்போ என்னை மாற்றினாதான் என்னவா அப்படின்ற மாதிரி சொல்லுது பாரு, புரிஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது பாரு. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதுக்காக தான் இன்டர்வியூக்கு வந்தேன், ஆனால் அப்போ நிலமை அந்த ஒரு சிச்சுவேஷனால தான் நான் வந்து உனக்கு செக்ரட்டரியாக வந்தேன். ஒருவேளை அவங்க என்ன செலக்ட் பண்ணுறது பதில் வேறு ஏதாவது பொண்ணு செலக்ட் பண்ணி உனக்கு செக்ரட்டரியாக போட்டுருந்தான் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஓ அப்படியா ஆனால் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு பஞ்சிங் பேக் இருக்குது, அதில் ஹீரோவோட ஃபோட்டோவை போட்டு வச்சுருக்காங்க. இல்லை என்ன தெரியுது நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து ஹீரோவோட ஃபோட்டோ போட்டு டங்கு டங்குன்னு அடிப்பாங்க போது இதை பார்த்து ஓ என்னோட ஃபோட்டோலாம் இருக்குது என்னை வந்து இப்படி தான் நீ பார்க்குறியாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா சரி நான் போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் எனக்கு ஒரு ஃபோட்டோ வேறு கிடச்சிருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறாரு. அப்போ ஹீரோயின் வந்து வயிறு வலிக்குதேன்னு சொல்லும் போது என்ன நீ நடிக்கிறியா என்ன அப்படின்னு நீ என்ன பார்த்து நடிக்கிறீன்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டை விடுத்து தரத்திட்டு போடா வெளியில் அப்படின்ற மாதிரி தரத்தி விட்டுனே ஈ நான் உன் பாஸ் எப்படி நீ என்னை வீட்டை விடுத்து தரத்தி விடலாம் அப்படின்னு நீ முதல்ல பாஸ் மாதிரி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து வீட்டை மூடிடுறாங்க. இங்கே ஹீரோ காரில் வந்துன்னு அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவன் பண்ணுறான் நான் என்ன பண்ண தெரியல ஆனால் நான் எப்படியோ ரிசைன் தான் பண்ண போகிறேன்றாங்க. இங்கே ஹீரோ வந்து நான் ரொம்ப மேடாக இருக்கேன்டா வந்து ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு இந்த பாரு உன்னோட எல்லா ப்ராஜெக்ட்டும் நீ பார்த்துக்கிற ஒரு செக்ரட்டரிக்காக எனக்கு இவ்வளோ நைட்டு ஃபோன் பண்ணுவியாடுன்னு டே சொல்லடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம இங்கே ஹீரோயின் வந்து நோ மேட்டர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து வேலையை விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.